ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதில் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ்லாம் பார்த்தாச்சு, ஓகேங்களா? ஸோ ரிவைஸ்ட் ப்ளேஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சாப்டர் 6, ஓகேவா? சாப்டர் 6 பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சாப்டர் 6ஸை பொறுத்த வரையும் இந்த ஆறு, அதாவது ஆறு பொறுத்தனே ஆறு பொறுத்த எப்படி எழுதுனா, இது அப்வர்ட் ஆறு அண்ட் இது டவுன்வர்ட் ஆறு, இது எல்லாமே தெரிஞ்சு தான். ஸோ இந்த ஆங்கிள் வரணும், இது வந்து இந்த ஆங்கிள் வரணும், ஓகேவா? ஓகே, விசிபிளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னா, நம்ம இந்த ரே தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னென்னா ரே அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் நம்ம வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ரெண்டுமே காமன் தான். அதாவது ஒன்று இப்படி போடுவோம், இல்லாட்டி இப்படி போடுவோம், ஓகேவா? ஸோ இது போல் இருக்கும்பொழுது, ஸோ எந்த இடத்துல ஆர் முதல்ல தொடங்கும் போது எப்படி போடணும், ஆர் வந்து லாஸ்ட்டில் வரும்போது எப்படி போடணும் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், வென் ஆர் பிகைன்ஸ் வேர்ட் யூஸ் ஆஸ் இன், அதாவது முதல்ல தொடங்கும் போது எப்படி யூஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட், அதாவது ஃப்ரெண்ட் இந்த ஃபார்வர்டு ஆர் தான் யூஸ் பண்ணணும், இது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த வார்த்தை பாருங்கள், ரெட்டு அப்படின்னு வார்த்தை வச்சுக்கோங்களேன். இப்போ ஆறு டி ரெட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரா, RAW ரா அப்படின்றது வந்து ரா ஃபஸ்ட் ப்ளேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ராண்டது ரா, இது ஆ ரா. நெக்ஸ்ட் வந்து ரோடு, ROAD ரோடு அப்படின்றது RD ரோடு, இது டி, இது டிக்காக போடணும், ஓகேவா? ஸோ அதே போல் எல்லாமே RT ரூட்டு, RG ரக்கு, RISH ரஷ்ஷு ரஷ்ஷு, ஓகேவா? இது ஆறு, இது எஷ் ரஷ்ஷு, இது ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிங்கு, ஆறு யங்கு, ஆறு இங்கு போனோம், ரீச், ஆறு சே போட்டால் ரீச்னு அர்த்தம், ரெடி, ஆறு டி போட்டால் ரெடி, ரெடிலி அப்படின்னா ஆறு டி போட்டு எல்ல போட்டு, அதாவது ரெடிலி அப்படின்னு எப்படி போனோம் அப்படின்னா ஆறு டி எல்ல போடணும், ஓகேங்களா? இது ரெட்டு, இது லி, ரெடி டீன்றது வந்து இங்கே இங்கே ரெடிலி, இது டி லி ரெடிலி, ஓகேவா? நெக்ஸ்ட் ரீடைல், ரீடைல் ராங்கு, ஆறு எங்கே போட்டால் ராங்னு வரும், ரேஞ்சு, ஆறு என்ன ஜே போட்டால் ரேஞ்சுன்னு வரும், ஓகேங்களா? ரேங்க், ஆறு என்ன கே போட்டால் ரேங்க். நெக்ஸ்ட் ரிலீஃப் அப்படின்போது ரிலீஃப், ஆறு எல்லு எஃப், ஓகேவா? ரிலீஃப் ஆறு எல்லு எஃப், இது மாதிரி போட்டதே போதும். நெக்ஸ்ட் ரிலீஃப் பொறுத்த வரையும் ஆறு எல்லு வி போடணும். இப்போ ரிலீஃப் பொறுத்த வரையும் நம்ம எஃப் யூஸ் பண்ணுவோம், அதை ரிலீஃப்னு போது ஆறு எல்லு வி யூஸ் பண்ணுவோம், வீன்றது ரொம்ப திக்காக யூஸ் பண்ணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட், இந்த அதாவது இந்த ஆறு வந்து முதல்ல வந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணோம், அதே ஆறு வந்து நமக்கு லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஆர், ஆர்ன்ற வார்த்தைச்சோங்களேன், இப்போ இதில் ஆறு எங்கே வருதுன்னா லாஸ்ட்டில் வருது, முதல்ல ஏ போடணும் அதுக்கப்புறம் தான் ஆர் போடணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்படி போட்டு ஆர் போட்டால் அது வந்து அது மேட்சிங்காக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணுறோம், டவுன்வர்ட் ஆர் போட்டு இங்கே ஏ போடுறோம், ஓகேவா? ஸோ அதே போல் ஆம், இப்போ ஆம்ன்போது ARM, இப்போ ஏ போடணும் ஆர் போடணும் எம் போடணும், இது வந்து ஆறு இது எம், ஃபஸ்ட் ப்ளேஸில் ARM, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர், இயர், இயர்லி, ஆர்மி, ஓகே. நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ் பாருங்கள், ஆறு ஆர், ஆர் ஆர் அவர் அண்டு ஷுட்டு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆர் போடுறோம், ஏஆர்இ ஆர் போடுறோம், இது ஆர், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த அவர், இல்லாட்டி இந்த அவர், இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்பீடில் படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து த்ருதி லைன் போடணும். நெக்ஸ்ட் நம்ம அண்டு பார்க்குறோம், அண்டு பொறுத்த வரையும் மேலே லைனுக்கு மேலே இந்த பக்கம் போட்டால் அண்டுன்னு அர்த்தம். ஷுட்டு பொறுத்த வரையும் என்னென்னா லைனில் போடணும் ஷுட்டு, இதை வந்து ரொம்ப இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டாக பார்த்துடும். மேலே போட்டால் அண்டு, கீழே போட்டால் ஷுட்டு, லைனுக்கு மேலே போட்டால் அண்டுன்னு வரும், லைனுக்கு கீழே போட்டால் ஷுட்டுன்னு வரும், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோவில் இது பார்க்கலாம், ஓகேவா? இப்போ சாப்டர் 6ல ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் சாப்டர் 6ல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பார்ட்டில் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.